தாய் வீடு ஜூன் மாத வெளியீடு மெய்ப்பாடம் குருவி பயிற்சி ஆக்கம் பாதுஷா ஆனந்த நடராஜா குருவி பயிற்சி மெய்ப்பாட பயிற்சிகளில் ஒன்றான குருவி பயிற்சியை பற்றி இக்கட்டுரையில் குறிப்பிட உள்ளோம். இப்பயிற்சியும் அக்கால சூழ்நிலைக்கு விலங்குகளை உற்று கவனித்தல் மூலம் செய்யப்பட்ட பயிற்சி முறையாகும். இப்பயிற்சியின் செயல்முறையை கூர்ந்து கவனிப்போமாயின் குருவியானது நிலத்தில் குனிந்து தண்ணீர் குடித்துவிட்டு நிமிரின் நிலையை குறிப்பது போன்ற தோற்றத்தை கொடுப்பதனால் குருவி பயிற்சி என குறிப்பிட்டுள்ளார்கள். இப்பயிற்சியை செய்வதற்கு உடல் பலம் மட்டும் போதாது. தன்னுடைய உடலின் நிறைய கையாளும் திறனுள்ளவர்களாகவும் பல பயிற்சிகளின் மூலம் உடலின் நெகிழ்வுத்தன்மையை பேணுபவர்களாகவும் நாள்தோறும் வெவ்வேறு பயிற்சிகளின் செயல்முறைகளில் அனுபவம் உள்ளவர்களால் மட்டுமே இப்பயிற்சியை செய்ய முடியும். இப்பயிற்சியின் செயல்முறையை பார்ப்போமாயின் யோகாசன பயிற்சிகளில் செய்யப்படும் மலையாசன பயிற்சி, வீராசன பயிற்சி, பாம்பாசனம், சிசுவாசனம் போன்ற ஆசன பயிற்சிகளை சேர்த்து செய்வது போன்ற பயிற்சி நிலை ஆகும். நாள்தோறும் யோகா ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படும் யோகாசன பயிற்சிகளில் இப்பயிற்சிகள் தவிர்க்க முடியாதவையாகவும் மிகவும் முக்கியமானவையாகவும் அதிக பயனை தரும் பயிற்சிகளாகவும் விளங்கி வருகின்றன. எனவே குருவி பயிற்சியை தலையிலிருந்து உள்ளங்கால் வரை மிகுந்த பயனளிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக கொள்ளலாம். இப்பயிற்சியை செய்வதன் மூலம் உடல் முழுவதற்குமான பயனை பெற முடியும். இப்பயிற்சியின் விளக்கத்தினை கீழே இக்கட்டுரையில் குறிப்பிட உள்ளோம். பயிற்சிக்கு தயார்படுத்தல். குருவி பயிற்சிக்கு தயார்படுத்தலுக்கு வீராசன பயிற்சி நிலையிலிருந்து மலையாசன பயிற்சிக்கு சென்று மலையாசன பயிற்சியிலிருந்து இப்பயிற்சியை செய்ய வேண்டும். 1. கால்களை ஒன்றாக சேர்த்து கைகளை பக்கவாட்டில் வைத்து நேரான நிலையில் நிற்கவும். 2. முழங்கால்களை மடித்து புட்ட பகுதியை குதிக்கால்களில் வைத்து கைகளை தொடைக்கு மேல் வைத்து தலை, கழுத்து, தோள், முதுகு பகுதியை நேராக வைத்திருக்கவும். 3. உடலை முன்னோக்கி நீட்டி முழங்கால்களில் முழங்கைகளை தொட்டவாறு வைத்து கைவிரல்களை பரப்பியவாறு பெருவிரல்கள் நுனிப்பகுதி இரண்டும் தொட்ட நிலையில் நிலத்தில் வைத்து முன்னோக்கி ஒருசான் அளவுக்கு அளந்து வைக்கவும். கை பெருவிரல்களால் சின்ன விரல்கள் இரண்டையும் உள்பக்கமாக தொட்டு கை பெருவிரல்களை சின்ன விரல்கள் இருந்த இடத்தில் வைத்து வெளிப்பக்கமாக அகட்டி வைக்கவும். விரல்களை சேர்த்து வைத்திருக்கவும். 4. முழங்கைகளையும் முழங்கால்களையும் நீட்டி கால் பாதங்களையும் உள்ளங்கைகளையும் நன்றாக நிலத்தில் அழுத்தி வைக்கவும். இடுப்பு பகுதியை நன்கு மேல் நோக்கி உயர்த்தி மலை போன்ற தோற்றத்தில் உடலை வைத்திருக்கவும். இந்த மலையாசன பயிற்சியில் நிலையிலிருந்து குருவி பயிற்சியை செய்ய வேண்டும். குருவி பயிற்சியின் செயல்முறை. 1. மலையாசன பயிற்சியிலிருந்து மூச்சை வெளிவிட்டவாறு கால் நுனி விரல்களை நிலத்தில் ஊன்றியவாறு முழங்கால்களை இருபக்கமாகவும் இருக்கும்படி மடித்து குந்திய நிலையில் இருக்கவும். 2. பின் மூச்சை உள்ளிழுத்தவாறு உடலை முன்பக்கமாக நீட்டி வயிற்று பகுதியையும் நெஞ்சு பகுதியையும் நிலத்தை நோக்கி பதித்தவாறு தலையை இரு கைகளுக்கும் இடையிலே மூக்கு நிலத்தில் தொடுவது போன்று நிலத்துக்கு மிக அருகாமையில் முகப்பகுதியை கொண்டு சென்று நன்றாக முன்னோக்கி நீட்டி நன்கு மேலே உயர்த்தி மேலே பார்க்கவும். 3. மூச்சை வெளிவிட்டவாறு தலையை குனிந்து கீழ்நோக்கி பார்த்தவாறு முழங்கைகளையும் முழங்கால்களையும் நீட்டி மலையாசன பயிற்சி நிலைக்கு வரவும். இது பயிற்சியின் ஒரு சுழற்சியாகும். பயிற்சியில் கவனத்தில் கொள்ள வேண்டிய நிலைகள். குருவி பயிற்சியில் முக்கியமானதாக கருதப்படும் 4 நிலைகளை கவனத்தில் கொண்டு மூச்சோடு சேர்ந்தவாறு பயிற்சியை செய்ய வேண்டும். 1. மலையாசன பயிற்சியிலிருந்து வரும் முறை. 2.
கால் நுனிவிரல்களை நிலத்தில் ஊன்றி குந்தியிருந்த நிலை. மூன்று, இடுப்பை பதித்து உடலை முன்னோக்கி நீட்டிய நிலை. நான்கு, தலையை முன்னோக்கி கொண்டு செல்லும் நிலை. முதலாவது நிலையான மலையாசன பயிற்சியிலிருந்து மூச்சை வெளிவிட்டவாறு கைகளும் கால்களும் நிலத்தில் அழுத்தப்பட்ட நிலையில் இடுப்பு பகுதியை கீழ்நோக்கி கொண்டு செல்லவும். இரண்டாவது நிலையில் முழங்கால்களை மடிக்கும் பொழுது முழங்கால்களை நிலத்தில் வைக்காது இருபக்கமாகவும் அகட்டி மடித்திருக்க வேண்டும். கால் நுனிவிரல்களை நிலத்தில் நன்கு ஊன்றிய நிலையில் வைத்திருத்தல் வேண்டும். இடுப்பு பகுதி கீழ்நோக்கி இருக்கும். தலை குனிந்தவாறு வயிற்றை பார்த்தவாறு இருக்கும். இந்த நிலையில் கைகளை முன்னோக்கி நன்கு நீட்டப்பட்டு நிலத்தில் அழுத்தப்பட்டு இருக்கும். மூன்றாவது நிலையில் மூச்சை உள்ளே இழுத்தவாறு இடுப்பை கீழே பதிக்கும் பொழுது முதுகுப்பகுதி, நெஞ்சுப்பகுதி, வயிற்றுப்பகுதி நிலத்தை தொடும் அளவுக்கு கீழ்நோக்கி பின் முன்னோக்கி உயர்த்தப்படும் நிலையில் இருக்கும். தலையை இரு கைகளுக்கும் இடையில் முன்னோக்கி கொண்டு செல்லும் பொழுது மூக்கினால் நிலத்தை தொடுவது போன்று நிலத்துக்கு மிக அருகாமையில் முகப்பகுதியை கொண்டு சென்று மேலே பார்க்க வேண்டும். இந்த நிலையில் தலையை மேல் நோக்கி உயர்த்தி பார்க்கும் பொழுது வயிற்றுப்பகுதி, நெஞ்சு பகுதி முழுவதும் மேல் நோக்கி நீட்டி உயர்த்தப்பட்டிருக்கும். தோல் பகுதி நன்கு பதிந்து பின் நோக்கி தள்ளியவாறு நெஞ்சு பகுதியானது விரிவடைந்த நிலையில் இருக்கும். தலையை உயர்த்தி மேலே பார்க்கும் பொழுது அடிவயிற்று பகுதியிலிருந்து முதுகுப்பகுதி, நெஞ்சு பகுதி முழுவதும் மேல் நோக்கி நன்கு இழுத்து நீட்டப்பட்டிருக்கும். நீட்டப்பட்டிருக்கும் கால்களை நிலத்தில் வைக்கக்கூடாது. கால் நுனிவிரல்களினதும் உள்ளங்கைகளினதும் அழுத்தத்தில் உடல் இருக்கும். மூச்சில் நிலையை கவனித்து பயிற்சியை செய்ய வேண்டும். சில சுழற்சிகளுக்கு பின் வீராசனத்தில் ஓய்வெடுக்க வேண்டும். பயிற்சியின் சுழற்சி எண்ணிக்கை. இப்பயிற்சியை தொடர்ந்து 3 தடவைகள் முதல் 12 தடவைகள் வரை செய்யலாம். மூச்சின் தன்மை. பயிற்சியின் ஒவ்வொரு நிலையிலும் மூச்சின் தன்மையை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சுழற்சியிலும் சரியான மூச்சு விடும் தன்மையை பின்பற்றி பயிற்சியை செய்வதால் பயிற்சியின் போது ஏற்படக்கூடிய களைப்பை தவித்து கொள்ளலாம். அத்துடன் மேலதிகமான உடற்பாரத்தை உணராது எளிமையாக செய்ய குறிப்பிடப்பட்டுள்ள மூச்சின் தன்மையை பின்பற்றினால் உதவியாக இருக்கும். தொடக்க நிலையான மலையாசன நிலையிலிருந்து மூச்சை உள்ளே இழுத்தவாறு குதிக்கால்களுக்கு மேல் இருக்கவும். மூச்சை அடக்கி உடலை நிலத்துக்கு அருகாமையில் பதித்து முன்னால் கொண்டு வந்து தலையையும் நெஞ்சையும் மேலே உயர்த்தவும். மூச்சை வெளிவிட்டவாறு மலையாசன நிலைக்கு வரவும். இவ்வாறு ஒவ்வொரு சுழற்சியிலும் மூச்சை பின்பற்றி பயிற்சியை செய்ய வேண்டும். பயிற்சியின் முடிவில் வீராசன நிலையிலிருந்து மூச்சை ஓய்வுபடுத்தவும். பயிற்சியின் பொதுவான தவறுகள். மலையாசன பயிற்சியில் இடுப்பை உயர்த்திய நிலையில் இருக்கும் பொழுது முழங்கால்கள் மற்றும் முழங்கைகளை மடிக்கக்கூடாது. முழங்கால்கள் மடித்து கொண்டு குந்தியிருக்கும் நிலையில் முழங்கால்கள் மற்றும் முழங்கைகளை நிலத்தில் வைக்கக்கூடாது. குந்தியிருக்கும் நிலையில் கால்களை அகட்டிய நிலையில் முழங்கால்கள் பக்கவாட்டில் நோக்கி இருத்தல் வேண்டும். முழங்கால்களை முன்னோக்கி இருக்கக்கூடாது. பயிற்சியில் முன்னோக்கி செல்லும் பொழுது முழங்கைகளை அகட்டி வைத்திருக்கக்கூடாது. முழங்கை உடலோடு ஒட்டியவாறு இருக்க வேண்டும். தோள்களை உயர்த்தி வைத்திருக்கக்கூடாது. ஆசனத்துக்கு செல்லும் பொழுது கால் பாதங்கள் முழுவதையும் நிலத்தில் வைக்கக்கூடாது. பயிற்சியின் பயன்கள். குருவி பயிற்சியின் செயல்முறையை பார்ப்போமாயின் உடலின் எல்லா உறுப்புகளும் செயல்படுத்தப்பட்டு உடல் முழுவதும் பயனப்பெறுகின்ற ஒரு பயிற்சி என்றே கூறலாம். தசை கூட்டங்களின் செயல்பாடுகளானது உடல் முழுவதற்குமான செயல்பாடுகளுக்கு காரணமாக அமைகிறது. நுணுக்கமான தசை அசைவுகள் உடலை வலிமைப்படுத்துவதுடன்
மூட்டுக்களை சீரான செயல்பாட்டில் வைத்திருப்பதற்கு உதவுகின்றது. மேல் உடம்பு பகுதி மட்டுமன்றி உடம்பின் கீழ்ப்பகுதியும் வலுவூட்டப்படுகின்றது. தசை நார்களை நீட்டிக்கும் பொழுது நெகிழ்வுத்தன்மையும் தசை நார்களை குறுக்கும் பொழுது வலுவூட்டலும் ஏற்படுகின்றது. வலுவான தோள்கள், முள்ளந்தண்டு பகுதி, நெஞ்சு தசைகள், கைத்தசைகள், வயிற்று தசைகள், கால் தசைகள், முதுகு தசைகள், புட்ட தசைகள், தொடைகள், கணுக்கால், கெண்டைக்கால், கால் விரல்கள் இவற்றின் செயல்பாடுகள் சீரான வலுவான நிலையை வளர்க்க உதவுகின்றன. தோள்கள். இப்பயிற்சியில் தோல் பகுதி அதிக வலுவூட்டப்படுகின்றது. தோல் பட்டையானது எழுப்பி உயர்த்தப்படுவதனால் தோல் தசைகள் வலுவேற்றப்பட்டு ரொம்பாய்ட் மசில்ஸ், அதாவது தோள்களின் பின்பக்கமுள்ள தட்டையான தசைகள், ட்ரைசெப்ஸ் மசில்ஸ், அதாவது தோள்களின் பின்பக்கமுள்ள முத்தலை தசைகள் நன்கு இயக்கம் பெற்று அவற்றின் செயல்பாட்டு திறன் அதிகரிக்கப்படுகின்றது. கழுத்திற்கும் தோளுக்கும் இடைப்பட்ட தசைகளானது திடமான தோற்றத்தையும் நல்லதொரு அமைப்பையும் பெறுகின்றது. நெஞ்சுப்பகுதி. நெஞ்சுப்பகுதியை நன்றாக அகட்டி விரிவுபடுத்தப்படுவதனால் நெஞ்சுப்பகுதியில் தசைகள் யாவும் விரிவடைந்து மூச்சின் கொள்ளளவு அதிகரித்து உடல் முழுவதற்கும் உயிர் சக்தி ஓட்டத்தினை அதிகரிக்கின்றது. இதனால் மூச்சு விடும் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுகின்றது. வயிற்றுப்பகுதி. வயிற்று தசைகள் நன்கு இழுத்து நீட்டப்படுகின்றன. இதனால் ஊளைச்சதைகள் வயிற்றில் கொழுப்பு கரைக்கப்படுகின்றன. சமிபாட்டு திறன் அதிகரிக்கின்றது. முதுகு தசைகள். முதுகு தசைகள் நன்றாக முன்னோக்கி நீட்டி இழுக்கப்படுகின்றன. இதனால் முள்ளந்தண்டு பகுதியின் நெகிழ்வுத்தன்மை ஏற்படுவதற்கு காரணமான பசை போன்ற திரவத்தன்மை அதிகரிக்கப்படுகின்றது. அத்துடன் முள்ளெலும்புகள் செறிவூட்டப்பட்டு இலகுவாக வளைந்து கொடுக்கும் தன்மையை அதிகரிக்கின்றது. இடுப்பெலும்பு அசைவுகள் இலகுவாக்கப்படுகின்றது. புட்டப்பகுதி தசைகள், தொடைப்பகுதி தசைகள், கெண்டைக்கால் கணுக்கால் தசைகள், கால் விரல் தசைகள் இவற்றின் இயக்கமானது எலும்புகள் மூட்டுக்களை நீட்டி வளைத்து எடுப்பதற்கு உதவுகின்றன. இப்பயிற்சியில் கால் பாதங்களின் அசைவுகள் முக்கியம் பெறுகின்றன. கால் பாதங்கள் விரிவடைவதுடன் கால் விரல்கள் நன்கு விரிந்து நீட்டப்பட்டு வலிமை பெறுகின்றன. தசைகளின் நீட்டி வளைக்கும் தன்மையினால் எலும்புகள் மூட்டுக்களின் இயக்கமானது நெகிழ்வுத்தன்மையுடனும் இலகுவாகவும் செயல்படுகின்றன. எலும்புகளின் திடத்தன்மை அதிகரிக்கப்படுகின்றது. எலும்புகளை பிணைக்கும் தசைநார்கள் வலுவேற்றப்பட்டு நரம்புகள் யாவும் விரிவடைகின்றன. பல தசை கூட்டங்களின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டினால் உடலின் சக்தி நிலை அதிகரிக்கப்படுகின்றது. இதனால் சகிப்புத்தன்மையுடன் வாழ்க்கையில் சவால்களை எதிர்நோக்கும் திறனும் அதிகரிக்கின்றது. இச்செயலால் சமச்சீர் பேணப்படுகின்றது. இப்பயிற்சியினால் உடலின் வியர்வை நன்கு வெளியேற்றப்பட்டு உடலின் கெட்ட நீர் வெளியேறி கபத்தை குறைக்கின்றது. தோல் பிரச்சனைகளுக்கு சீர் செய்வதுடன் தோலில் ஏற்படும் கட்டிகள், வேனல் கட்டிகள் வராமல் தடுக்கின்றது. பண்டை தமிழரின் மெய்ப்பாட பயிற்சிகளில் முக்கியமான பயிற்சியாக குருவி பயிற்சியும் இருந்து வந்துள்ளது என்பதனை இன்று வரை அறியக்கூடியதாக உள்ளது. ஏனெனில் இன்றும் ஆதிக்கலையான சிலம்பக்கலையில் முக்கிய உடற்பயிற்சிகளில் ஒன்றாக இப்பயிற்சியை கற்பித்து வருகின்றார்கள். அத்துடன் இப்பயிற்சியில் இடம்பெறும் அங்க அசைவுகளானது யோகாசன பயிற்சி முறைகளிலும் பின்பற்றப்பட்டு வருகின்றது. குருவி பயிற்சியிலே மேல் கீழ் முன் பின் உடம்புகள் யாவும் செயல்படுத்தப்படுவதனால் அதிக பயனளிக்கும் ஒரு பயிற்சியாக விளங்கி வருகின்றது. இலகுவாக இப்பயிற்சியை செய்துவிட முடியாது. பல பயிற்சிகள் செய்து உடலை வளைக்கும் தன்மையை அதிகரிப்பதன் மூலம் இப்பயிற்சியை செய்துவிட முடியும். யோக ஆசன பயிற்சிகளை செய்து நாள்தோறும் பழக்கப்பட்டவர்களுக்கு மெய்ப்பாட பயிற்சியான குருவி பயிற்சியை செய்வதற்கு
இலகுவானதாக இருக்கும்.